செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் அரசுக்கு வரும் வருவாயை விட சார் பதிவாளருக்கு அதிகம் லஞ்சம் வருவதாக அலுவலகம் முன்பு போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அருகே உள்ள இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகம் முன்பாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் கூடுதல் பொறுப்பு அதிகாரி 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பேரம் பேசி பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாகவும், 5 இடைத்தரகர்களை வைத்து லஞ்சம் வாங்குவதாகவும், ஒரு நாள் அரசுக்கு வரும் வருவாயை விட இவருடைய அக்கவுண்டுக்கு லஞ்சமாக வருகின்ற பணம் அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கையால் எழுதி ஒட்டப்பட்டிருந்த இந்த போஸ்டர் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் 100 நாட்களுக்கு பணி வழக்கு கோரி 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்தில் மாணிக்காபுரம், ராசகவுண்டம் பாளையம், அம்மாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் 100 நாள் வேலை வழங்குவதாகவும், மற்றவர்களுக்கு 10 முதல் 15 நாட்களுக்கு மட்டுமே பணி வழங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகி பஞ்சலிங்கம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை தர வலியுறுத்தி பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொஹரம் மற்றும் கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு மேலப்பாளையம் சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. நெல்லை மேலைப்பாளையத்தில் மாநகராட்சி கால்நடை சந்தை இயங்கி வருகிறது. இங்கு நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான விவசாயிகள் தாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளை விற்பனைக்கு அழைத்து வருவது வழக்கம். இன்று நடைபெற்ற சந்தையில் 500,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றது. ஒரு ஆடு 8,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி நதிக்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி நதிக்கரையை ஒட்டியுள்ள 8 தொகை தெரு, சிந்தாமணி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 குடும்பம் உள்ளது. இவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஏராளமான பெண்கள் கையில் காலி குடங்களுடன் தெருக்கள் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இரவு முழுவதுமாக வெளுத்து வாங்கிய மழையால் முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, சோழவரம், பூண்டி, திருவாலாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர்.